வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறது ஒரு கத்திரி ரகம்தான். இது வந்து சேலம் முள்ளு கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடி மாதிரியே தான், இதனோட செடி ஃபுல்லாக முள்ளாக தான் இருக்கும். அதே மாதிரி காய்களோட காம்புகள்லையும் பார்த்தீங்கன்னா முள் இருக்கும். இது அளவில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிதாக, அதாவது இது இன்னும் இரு மடங்கு வளரக்கூடிய, சில டைம் அதனோட சத்துக்கள் கிடைக்கிறத பொறுத்து நீரோட அளவு பொறுத்து அளவு மாறும். இது இன்னுமே இவ்வளோ பெருசாகியும் நம்ம பொறிச்சிருக்கோம். இதனோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட வருடக்கணக்கில் வாழக்கூடிய, அதாவது ஒரு வருடம்னு இல்லை, நான் ஒரு செடி 3 வருஷமாக ஒரே இடத்துல இருக்குது. அளவுலையும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிதாக வளர்ந்து கொண்டே போகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சுகள் இருக்குது. இதனோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுண்டக்காய் செடி மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா முள் அதிகமாக இருக்கும், பொறிக்கிறப்ப பார்த்து இது பண்ணணும். அதே மாதிரி எவ்வளோ ஒரு வெயில்னாலும், அதாவது வேசையிலையும் நல்லா தண்ணி கம்மியாக இருந்தாலும் ஓரளவுக்கு அடுத்த மழைக்காலம் வரைக்கும் நல்லா தாங்கி வளருது. இந்த செடி தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாகவே இந்த இடத்துல இருக்குது. இந்த வாழைக்காட்டுக்குள்ளே வச்சுருந்தேன், அதாவது அதோட வச்ச வாழையெல்லாம் கூட டார்கள் போடுற அளவுக்கு, அதாவது 17-18 மாதம் ஆச்சு. இதிலிருந்து தான் இப்போ நான் விதைக்காக ஒரு காயும் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக விதை சேகரித்து யாரெல்லாம் வந்து நாட்டு ரகம் தேடுறாங்களோ அவங்க ஒரு 5 பேர்களுக்குனாலும் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் இந்த ரகத்தோட இது எல்லாம் ஓரளவுக்கு, இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப பிரமாதம்னு சொல்கிறத விட அளவில் பெருசாக இருக்கிறதுனால ஒரு 2 கத்திரிக்காய் இங்கே பாருங்கள். இதில் இது நான் சரியாக, அதாவது அதுவே இயற்கையாக வளர விடுறதுனால சில பூச்சிகள்லாம் வந்து அரிச்சிருக்குது. ஆனால் நீங்கள் வந்து நல்ல மாடி தோட்டத்திலையோ இல்லை நல்ல பராமரிக்கிற சூழ்நிலையில் வளர்க்கும் பொழுது நல்ல அளவில் பெருசாக வளர்க்கலாம். நான் வந்து தண்ணி அதிகமாக கொடுக்கறதில்ல, ஏன்னா இது வந்து நான் ஒரே ஒரு செடி தான் இருந்துச்சு. நாற்றுகள் போட்டு ஒரு 3 செடி, அதாவது 3 இடத்துல நட்டேன், ஒன்றே ஒன்று தான் தளைஞ்சு வந்தது. இந்த செடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 17-18 மாதம் ஆச்சு. அதுவும் ரெகுலராக ஓரளவுக்கு நல்லா காய் கொடுத்துட்டே தான் இருக்குது. நம்ம வீட்டுக்கு கத்திரிக்காய் இல்லைன்னு தேடுறப்ப இந்த செடியில் வந்து பார்த்தோம்னா எப்படியும் 1-2 இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் முத்துறதில்லை. எப்படியும் பார்த்தீங்கன்னா வச்சதுலேருந்து ஒரு 3 மாதத்தில் காய்க்கு வருது, 3-4 மாதத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக ஓரளவுக்கு காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது. இது ஒரு 10 செடி வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீட்டுக்கு சமாளிக்கிற அளவு காய்கள் வரும். இன்னும் பறிக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து பறிக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலுக்கும் தாங்கி வளருது. கண்டிப்பாக இந்த விதை எடுத்து நான் ஒரு 4-5 பேர்த்துக்குனாலும் பகிர்ந்துக்கிறேன். முக்கியமாக வந்து நாட்டு ரக விதைகள் சேகரிக்கிறவங்க யாராவது ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்த்தோம்னாலும் அவங்க வந்து இதை நல்லா பராமரித்து கண்டிப்பாக நிறைய பேர்த்துட்டு பகிர்ந்துக்குவாங்கன்னு நம்புகிறேன். நன்றி.